அமலகத்துறை பிடியில் சிக்கிய செந்தில் பாலாஜியின் உதவியாளர், கழகத்தில் கட்சி தலைமை. சமீப காலமாக தமிழகத்தில் வருமான வரித்துறை மற்றும் அமலகத்துறை சோதனை என்பது அதிகரித்து வருகிறது. இதனால் யார் சிக்குவார்கள் என்று ஒருவித பயத்தில் அரசியல் புள்ளிகள் தவித்து கொண்டு வருகிறார்கள். முன்னதாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தது மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டதற்கு ஜூன் மாதம் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை சட்டவிரோத பணி பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் அமலகத்துறை கைது செய்து புலர் சிறையில் அடைத்தது. அமலகத்துறையின் இந்த அதிரடி சோதனை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு அவரது சகோதரர் அசோக் குமார் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் என பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் அமலகத்துறையினர் மாறி மாறி சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்கள் பொருட்களை கைப்பற்றி சென்றார்கள். மேலும் இந்த அதிரடி சோதனையால் செந்தில் பாலாஜி நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் ஒருவித கலக்கத்தில் இருந்து வந்த நிலையில் தற்போது வருமான வரித்துறை மீண்டும் தங்கள் அதிரடியை காத்து தொடங்கிவிட்டார்கள். தலைநகர சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம், நீலாங்கரை, நாவல்லூர் உள்ளிட்ட 30 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதல் தீவிர சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வருமான வரித்துறையினர் பிடியில் சிக்கிய முதல் ஆடு செந்தில் பாலாஜி முன்னாள் உதவியாளர், காசி மின்வாரித்துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் வசித்து வரும் காசியின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 30 மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட வரும் வருமான வரித்துறை சோதனை அதிகமாக சொத்து சேர்த்து உண்மையான வருமானத்தை வரி ஏய்ப்பு செய்துள்ளார்களா என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இதன் மூலம் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க வருமான வரித்துறை அதிகாரிகளின் அதிரடியால் ஒரு சில புள்ளிகள் தலைமறைவாகி உள்ளார்கள். வருமான வரித்துறை மற்றும் அமலகத்துறையினர் தொடர் சோதனையால் திமுக ஆட்டம் கண்டு இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள், பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி, இதெல்லாம் என்ன ஆச்சு? நீட் ஒழிப்பு, கல்வி கடன் ரத்து போன்ற திமுக வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது, நாட்டின் எதிர்காலம் மாணவர்கள்தான் என்பதை அறிந்திருக்கும் அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் நீட் விவகாரத்தில் அனிதாவின் மரணத்தை வைத்து அரசியல் செய்வது தொடங்கி கல்வி கடன் ரத்து செய்வது வரை மாணவர்களை ஏமாற்றி அவர்களின் எதிர்காலத்தை வஞ்சிக்கிறது திமுக அரசு என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டதாக மார்த்தட்டி கொண்டிருக்கும் நீட் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட 520 மேற்பட்ட வாக்குறுதிகள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த அறிவிப்புகளில் நிறைவேற்றப்பட்டன என்ற விவரத்தை அறிக்கை மூலம் திமுக அரசின் முதலமைச்சர் அறிவிப்பாரா என்ற கேள்வியும் கூறியுள்ளார். மேலும் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். இது மக்களிடையே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டதாக திமுகவினரும் முதல்வர் ஸ்டாலினும் கூறி வருகின்றனர் என்றும், இருப்பினும் முக்கிய சில வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றனர் என்றும், திமுக 2019-2021 ஆகிய தேர்தல்களில் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் மகளிருக்கு மாதம் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்போது தொடங்கப்படும் என கடந்த இரு ஆண்டுகளாக கேட்கப்பட்டு வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இருப்பினும் மாணவர்களின் நலனை அடிப்படையாக கொண்டு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் சிலர் நிறைவேற்றப்படவில்லை என்று விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் நீட் ஒழிப்பு, கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார்.